பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணியாற்றும் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம். தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு. நாகை அருகே இருவேறு சாலை விபத்தில் பள்ளி மாணவன் உட்பட இரண்டு பேர் உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றவர்களை தேடுகிறது போலீஸ். தஞ்சை விழார் சாலையில் 6 மாதங்களாக மூடப்பட்டிருந்த பூச்சந்தை திறப்பு. வீட்டிலேயே முடங்கி கிடந்த பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி. பவானி அருகே பஞ்சாயத்து சாலையை ஆக்கிரமித்து தண்ணீர் குழாய் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தின் இ சேவை மையத்தில் பொதுமக்கள் அலைக்கழிப்பு. நேரடியாக பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக புகார். விருதுநகர் மாவட்டத்தில் கோயில்களில் பணிபுரியும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என புகார். சம்பள பிரச்சினைக்கு அரசு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். ஓமலூர் அருகே ஆமை வேகத்தில் நடந்து வரும் ஏரிக்கரை பலப்படுத்தப்படும் பணி, விரைந்து முடிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை.